ஹாய் எவ்ரிவன், திஸ் இஸ் டாக்டர் சக்திவேல், எண்டோக்ரினாலஜிஸ்ட், த ஹார்மோன் கிளினிக், திருச்சிலேருந்து. இன்னைக்கு ஒரு கேள்வி வந்து, சார் செக்ஸ் ப்ராப்ளம் இருந்தால் எந்த டாக்டரை பார்க்கணும்? ரொம்ப காமனாக கேட்கக்கூடிய கேள்வி. நான் ஏற்கனவே ஒரு வீடியோ இதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அதாவது என்ன மாதிரியான ப்ராப்ளம்ன்றதை பொறுத்து இருக்குது அப்படின்ட்டு. குட் பி அ சைக்காலஜிஸ்ட் சில விஷயங்களுக்கு பார்க்கணும், கைனகாலஜிஸ்ட் சில விஷயங்களுக்கு பார்க்கணும், யூரலஜிஸ்ட் சில விஷயங்களுக்கு பார்க்கணும், அண்ட் எண்டோக்ரினாலஜிஸ்ட் சில விஷயங்களுக்கு பார்க்கணும் அப்படின்ட்டு. பட் இன் ஜென்ரலாக யாரை பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஃபிசிஷியன் ஹூ நோஸ் அபவுட் சைக்காலஜி, ஹூ நோஸ் அபவுட் ஹார்மோன்ஸ், ஹூ நோஸ் வெதர் இட் இஸ் மெடிக்கல் ஆர் சர்ஜிக்கல், அப்படி பார்க்குறவங்க பெட்டர். அந்த விஷயத்துல என்ன கேட்டீங்கன்னா, ஒரு எண்டோக்ரினாலஜிஸ்ட் ஃபர்ஸ்ட் பாக்குறது பெட்டர் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா எண்டோக்ரினாலஜி வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப் இஷ்யூவா இருந்துச்சுன்னா அவங்க அதை ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க, அண்ட் மெடிக்கல் இஷ்யூவா இருந்தாலும் ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. ஸோ இது ரெண்டும் இல்லைன்னா தென் தே வில் ரெஃபர் டு யார், ஹூவர் இட் இஸ் கன்சர்ன், வைதர் சைக்காலஜிஸ்டா, ரிலேஷன்ஷிப் கவுன்சிலரா, இல்லை யூரலஜிஸ்டான்றத அவங்க டிசைட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு செக்ஸ் ப்ராப்ளம்க்கு யாரை பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐ வுட் சஜஸ்ட் அண்ட் எண்டோக்ரினாலஜிஸ்ட் ஹூ டீல்ஸ் வித் தீஸ் டைப் ஆஃப் திங்ஸ், ஏற்கனவே அதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு எண்டோக்ரினாலஜிஸ்ட் பார்க்கறது குட் சாய்ஸ். தேங்க்யூ.